எனக்கானவள் அவள் எபிசோட் 22. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீன் ஸ்டார்ட் இன் அஞ்சல் இரும். ஐஸ்வர்யா, சரி பாசங்களை பார்ட் 2 பற்றி பேசினது போதும், வாங்க நம்ம செல்ஃபி எடுக்கலாம். பார்வதி நோன்னு சொல்ல, ஐஸ்வர்யா வெயிட் மஃபின், இப்போ என்ன அண்ணாவையும் அஸ்வினையும் கூப்பிடணும் அவ்வளோதானே? பார்வதி நோட்ஸ், எஸ். ஆதிக்கு பாரு ஏன் நோ சொன்னான்னு புரியலை. அஞ்சலி, ஏன் நோன்னு சொன்னீங்க பார்வதி? பார்வதி ஸ்மைல் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கிறா, நான் எப்போ பிக்சர் எடுத்தாலும் என் கூட டேடி, மினி, அஷு, அண்ணா, பாப்பா, ஸ்ரேயா அண்ட் பவித்ரா, நித்யா இருக்கணும். என் லைஃப்பில் இம்பார்ட்டண்ட் இவங்கெல்லாம். அஞ்சலி, ஓ சூப்பர். ஆமாம், அது யார் பவித்ரா நித்யா? பார்வதி, என் ஃப்ரெண்ட் நித்யா அண்ட் பவித்ரா என் கூட டெல்லியில் இருந்தாங்க. நித்யா சிபிஐ ஆஃபீஸர், பவி ஐடியில் ஒர்க் பண்ணுறா. ஐஸ்வர்யா, மஃபின், பவி அக்காவுக்கு மேரேஜ் ஆகி இப்போ தானே பார்க்க போகிறோம், ஸோ கிஃப்ட் வாங்கிட்டு போகலாம், ஓகேவா? பார்வதி, ம், ஓகே. அஞ்சலி, நீங்கள் ஏன் அவங்க மேரேஜுக்கு போகலாம்? பார்வதி, அப்போ நான் கேஸ் இன்வெஸ்டிகேஷனில் பிஸியாக இருந்தேன், அதான் பாப்பாவை போக சொன்னேன். அவன் மேரேஜ் ஃபினிஷ் ஆகி ஜஸ்ட் 25 டேஸ் தான் ஆகுது. அஞ்சலி, ஓ ஓகே. ஐஸ்வர்யா, மஃபின், நான் போய் அந்த ஐஸ்வர்யா மஃபின் நான் போய் அந்த தடியனுங்களை கூட்டிகிட்டு வரேன். பார்வதி, அடிங்க, என் அண்ணனும் என் ஃப்ரெண்டும் உனக்கு தடியனா? லூசு எருமைன்னு ஐஷுவுக்கு அதை பிடிச்சிட்டுருக்குறா. ஐஸ்வர்யா, ஆ மஃபின் வலிக்குது, விடு, உன் மினிக்குட்டி பாவம் இல்லை, பாவமாக ஃபேஸை வச்சுக்கிறா. பார்வதி விடுறா. பார்வதி ஐஷுவை மறைக்க ஐஸ்வர்யா பாவமாக முகத்தை வச்சுக்கிறா. இதெல்லாம் பார்த்து மூணு பேரும் சிரிக்கிறாங்க. ஐஸ்வர்யா, மஃபின் ப்ளீஸ், என் செல்ல குட்டியில் கேர்ள்ஸ் மட்டும் ஒரு பிக்சர் எடுத்துப்போம். அஞ்சலியும் ப்ளீஸ்னு கெஞ்ச. பார்வதி அஞ்சலிக்காக ஓகே சொல்கிறா. ஐஸ்வர்யா, ஐ சூப்பர், அஞ்சலி நான் தான் சென்டரில். அஞ்சலி, ம், பாரு நீங்கள் எடுங்க. நாலு பேரும் நிறைய ஸ்டில்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஐஸ்வர்யா, மஃபின் நான் அண்ணாவை கூட்டிகிட்டு வரேன்னு திரும்புகிறா. அங்கே ஆதி, ஷியாம், அருண், அஸ்வினை பார்த்து ஷாக். பார்வதி, அஞ்சலி இது யார்? அஞ்சலி, வனஜா சித்தி பையன், என் அண்ணன் ராகுல். பார்வதி ராகுல் ஃபோட்டோவை பார்த்துட்டு, நான் எங்கேயோ பார்த்துருக்கேனேன்னு யோசிக்கிறா. அப்போ ஷியாம், எங்கள் பாப்பா பார்த்தான்னு கேட்டுகிட்டே வராரு. கூடவே ஆதி, அருண், அஸ்வின் வராங்க. பார்வதி, அண்ணா அஷு எப்போ வந்தீங்க? அஸ்வின், இப்போ தான்டா. நீ எங்கே பார்த்த இவரை? பார்வதி அதுன்னு யோசிக்கிறா. அப்புறம் ஏதோ ஸ்ட்ரைக் ஆகி, இவர் யாரையாவது லவ் பண்ணுறாரா சொல்லுங்க ஆதி. உடனே அஞ்சலி ஆமான்னு சொல்கிறா. ஆதி, அருண், அஞ்சலிக்கு மட்டும்தான் ராகுல் லவ் பண்ணுறது தெரியும். பார்வதி சரின்னு சொல்ல, ஷியாம் ஏன் பாப்பா கேட்குற? பார்வதி, அதானா என் ஃப்ரெண்ட் நித்யா இருக்கால? ஷியாம், ஆமாண்டா, அவளுக்கு என்ன? பார்வதி, அவள் லவ் பண்ணுற பையன்தான் இவர். ஷியாம், உனக்கு எப்படி தான் தெரியும்? பார்வதி, நித்யா 6 மந்த்ஸ் முன்னாடி யூஎஸ்ஏ போன அப்போது வீடியோ கால் பண்ணான், அப்போ இன்டர்வ் பண்ணான். உனக்கே தெரியும்ல அண்ணா, நித்யா அவள் லைஃப்பில் என்ன நடந்தாலும் என்கிட்டேயும் அஷுக்கிட்டேயும் தான் சொல்லுவாள். அதே மாதிரி தான் அண்ணா. பார்வதி, நித்யா 6 மந்த்ஸ் முன்னாடி யூஎஸ்ஏ போன அப்போது வீடியோ கால் பண்ணா, அப்போ இன்டர்வியூ பண்ணா. உனக்கே தெரியும்ல அண்ணா, நித்யா லைஃப்பில் என்ன நடந்தாலும் என்கிட்டேயும் அஷுக்கிட்டேயும் தான் சொல்லுவாள். அதே மாதிரி தான் என்கிட்டேயும் அஷுக்கிட்டேயும் சொன்னான். உன்கிட்ட சொல்லாமல் வந்துட்டேன், சாரி அண்ணா. ஷியாம், இட்ஸ் ஓகே பாப்பா, சரி கிளம்புறாமா? பார்வதி, யா போகலாமாண்ணா.
பாய் அஞ்சலி, அஞ்சலி பாய் பார்வதி, ஷாம் ஓகே பாய் அஞ்சலி, அஞ்சலி ஹாப்பியாக பாய் ஷாம்னு சொல்கிறா. இதை அருண் ஆதி நோட் பண்ணுறாங்க, அப்புறம் கேட்டுக்கலாம்னு விட்டுட்டாங்க. பார்வதி பாய் அருண்னு சொல்ல அருணும் பாய் சொல்கிறாரு. பார்வதி டேக் கேர் அண்ட் ஹானஸ் டு பி யுவர் ஜாப். நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் ஜாப் இருக்கிறவங்க மோஸ்ட்லி லஞ்சம் வாங்குவாங்க, அதான் சொன்னேன். அண்ட் டேக் கேர், யூ ஹர்ட் டு மை வேர்ட்ஸ், ஐ எம் சாரி. அருண் ஐயோ அப்படிலாம் இல்லை, என் நல்லதுக்கு சொன்னீங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. நான் இவ்வளோ ரிஸ்க்கான சுச்சுவேஷனில் இருந்தாலும், என் உயிரே போகிற நிலைமை வந்தாலும் என் ஜாப்க்கு ஹானஸ்ட்லியாக இருப்பேன், ஐ எம் ப்ராமிஸ் யூ. ஆதிக்கும் அஞ்சலிக்கும் தன்னோட தம்பி அண்ணன் இப்படி பேசுகிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐஸ்வர்யா மைண்ட் வாய்ஸ், இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனா? ஐஸ்வர்யா மைண்ட் வாய்ஸ், இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனா? எனக்கு என் ட்ரீம் பாய் போல்டாக இருக்கணும், அவர்கிட்ட ஹானஸ்ட்டாக இருக்கணும்னு எதிர்பார்த்தேன். அந்த கேரக்டர் நான் உங்கள்கிட்ட பார்க்குறேன். எஸ், ஐ லவ் யூ ஸோ மச் அருண், கூடிய சீக்கிரம் என் லவ்வை சொல்லுவேன். பார்வதி ஓகே ஆதி பாய், எல்லோரும் டெல்லிக்கு கண்டிப்பாக வரணும் ஒரு நாள். பாய், டேக் கேர் ஃபார் யுவர் ஹெல்த் அண்ட் யுவர் ஃபேமிலி. ஆதி ஓகே பாய்ண்ணா. பார்வதி பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க, எல்லோரும் போகிறாங்க கீழே எக்ஸப்ட் ஐஷு. அருண் போக போகிறாரு, அப்போ ஐஸ்வர்யா இருக்கிறதா பார்க்குறாரு. அருண் ஹே இங்கே என்ன பண்ணுற? ஐஸ்வர்யா நத்திங்ப்பா, போலாம் வாங்கன்னு போகிறா. அப்போ அவள் கால் ஸ்லிப் ஆகி விழப்போகிறா. அதுக்குள்ளே அருண் ஐஸ்வர்யாவை ஹிப் சுற்றி ஒரு ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிட்டு இன்னொரு ஹேண்டால் ஐஸ்வர்யா ஹேண்டை பிடிக்கிறாரு. ஒரு க்யூட் டயலாக் போகுது. அந்த டயலாக் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அருணுக்கு ஃபோன் வருது. ரெண்டு பேரும் ரியாலிட்டிக்கு வராங்க. ஐஸ்வர்யா தேங்க்ஸ் அருண், என்னை விழாமல் பிடிச்சதுக்கு. அருண் இட்ஸ் ஓகே. ஐஸ்வர்யா இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஃப்ரெண்ட்ஸ்னு கையை நேற்ற. அருணும் கை கொடுக்குறாரு. அருண் ஓகே நீ போ, நான் வரேன். ஐஸ்வர்யா ம் ஓகே. ஐஸ்வர்யா லீவ்ஸ். அருண் மைண்ட் வாய்ஸ், ஐயோ என்ன கன்னடா அது, கொல்றி அடி. டே அருண் இது தப்புடா. நோ, அவன் ஃப்ரெண்டு தான், டோன்ட் இமேஜினேஷன் அருண். அப்போ அருணோட மனசாட்சி வருது. மனசாட்சி நீ ஒன்றும் இமேஜினேஷன் பண்ணலடா, அவளை நீ லவ் பண்ணுற. அருண் நோ, நான் அவளை லவ் பண்ணலை, அவன் என் டாலோட ஃப்ரெண்ட். மனசாட்சி அப்படியா? அப்போ நீ அவளை பார்க்கக்கூடாது, அவள் போகிற வரைக்கும் அவளை பார்க்காம இருக்கணும். அப்படி இல்லை, நீ அவளை லவ் பண்ணுறன்னு ஒத்துக்கணும், சரியா? அருண் எப்படி வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை பார்க்காம இருக்க முடியும்? அதெல்லாம் முடியாது. மனசாச்சு அப்போ ஏன் நீ அவள் விழ போனப்போ பிடிச்ச? நீ அவளை லவ் பண்ணுறதானே? அருண் விழ போனால் பிடிச்சேன், அவ்வளோதான். மனசாச்சு யார் விழ போனாலும் இப்படி தான் பிடிப்பியா? அருண் தடுமாற்றமா? இல்லை. மனசாச்சு சரி அதை விடு, நீ அவளை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, மெசேஜ் பண்ணக்கூடாது, ஓகேவா? ரெண்டு நாள் சரியாக அவளை பற்றி நினைக்கக்கூடாது. அப்படி நீ அவளை நினச்சா அவளை லவ் பண்ணுறன்னு ஒத்துக்கணும். மனசாச்சு சரி அதை விடு, நீ அவளை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, மெசேஜ் பண்ணக்கூடாது, ரெண்டு நாளைக்கு சரியா? அவளை பற்றி நினைக்கக்கூடக்கூடாது. அப்படி நீ அவளை நினச்சினா அவளை லவ் பண்ணுறன்னு ஒத்துக்கணும். ஆறும் ஓகே, நான் அவளை பற்றி நினைக்க மாட்டேன், அவளுக்கு மெசேஜ் பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன். மனசாட்சி சரின்னு மனசாட்சி மறையுது. அருணுக்கு ஐஸ்வர்யா நினைப்பாகவே இருக்குது. அருண் என்னடா இது, ஏன் எனக்கு ஐஸ்வர்யா நினைப்பாகவே இருக்குது? அருண் நோ திங்க் அபவுட் ஐஸ்வர்யா. அருண் ஐஸ்வர்யாவை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு மைண்ட் இட்டா? சீன் ஷிஃப்ட் டு ஹால். ஷியாம் ஓகே ஆண்டி, நாங்கள் கிளம்புறோம். பார்வதி அஷு டுமாரோ ஃப்ரீ தானே? அஸ்வின் ஏன் அம்மா கேட்குறேன்?
பார்வதி: இல்லை, டிரான்ஸ்ஃபர் வாங்கணும்ல, அதான்டா. உனக்கும் எனக்கும் தான் டிரான்ஸ்ஃபர் வாங்கணும், அதான் கேட்டேன். அஸ்வின்: டுமாரோ ஃப்ரீ தான், போகலாம். பார்வதி: ஓகேடா. பார்வதி: அண்ணா, நீயும் இன்ஃபார்ம் பண்ணிவிடு, உனக்கு கேஸ் விஷயமாக தேடி இங்கே வருவாங்கள, இன்ஃபார்ம் பண்ணிக்கோ, ஓகேவா? அப்போ பார்வதிக்கு ஃபோன் வருது. பார்வதி ஹாப்பியாக அட்டன் பண்ணுறா. பார்வதி ஹாப்பியா: ஹாய் பேபி. தட் பர்சன்: ஹாய் பேபி, ஹவ் ஆர் யூ? பார்வதி: ஐ எம் ஃபைன் பேபி, ஹவ் ஆர் யூ? தட் பர்சன்: ஐ எம் ஃபைன் பேபி, வென் யூ கம் டெல்லி பேபி? நீ இல்லாமல் எனக்கு டெல்லி பிடிக்கல. பார்வதி: ஐ வில் கம் டுமாரோ பேபி, டுமாரோ ஈவினிங் 5 o'clock ஃப்ளைட் சென்னை டு டெல்லி, ஐ வில் கம் டுமாரோ அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிடுவேன். அண்ட் நான் மட்டும் வரல, நான், அண்ணா, டேடி, மினி, பாப்பா அண்ட் அஷுலாம் வரோம். தட் பர்சன்: ஹே சூப்பர் பேபி, ஷியாம் அண்ணாட்ட கூட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. பார்வதி: ஆ பேபி, அண்ணா இந்தான்னு கொடுக்குறா. பா ஷியாம்: யார் பாப்பா? பார்வதி: கெஸ்ட்டண்ணா, ஷியாம் வாங்கி பேசுகிறாரு. ஷியாம் ஹலோன்னு சொல்ல. தட் பர்சன்: ஹலோ அண்ணா. ஷியாம்: நான் இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்டிருக்கேன், ஆனால் எங்கேன்னு தெரியலன்னு யோசிக்கிறாரு. ஷியாம் உடனே: நித்யா? எஸ், அது நித்யா தான், பார்வதி ஃப்ரெண்ட் அண்ட் ராகுலோட லவ்வர். நித்யா: எஸ் அண்ணா, நித்யா தான், ஹவ் ஆர் யூ அண்ணா? ஷியாம்: ஐ எம் ஃபைன்டா, ஹவ் ஆர் யூ? நித்யா: ஐ எம் ஃபைன் அண்ணா, ஐ எம் ஹாப்பி, நீங்களும் டுமாரோ வரீங்க, என் பேபி தான் என் லைஃப்பில். நித்யா: என் பேபி தான் அண்ணா, எனக்கு என் லைஃப்பில் கிடச்ச லக்கி. அவ இல்லைனா நான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்க மாட்டேன், அவ இல்லாமல் நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்க மாட்டேன். என் லைஃப்பில் கடவுள் எனக்கு கொடுத்த பொக்கிஷம் என் பேபி தான், அவள் இனிமேல் என் கூட இருப்பா, ஐ எம் ஹாப்பி. ஷியாம்: உன் பேபி லைஃப்லாம் உன் கூட இருப்பா, யூ டோன்ட் வெரிடா. நித்யா: ஓகேண்ணா, நீங்கள் டெல்லி ரீச் ஆனதும் எனக்கு கால் பண்ணுங்கள். ஷியாம்: ஓகேடா, பாய். நித்யா: பாய் அண்ணா, பேபிகிட்ட கொடுங்க. ஷியாம் பார்வதிகிட்ட கொடுக்குறாரு. பார்வதி: ஓகே பேபி, டேக் கேர். நித்யா: டேக் கேர்டா, சேஃப் ஜேர்னி அண்ட் கம் பேக் டெல்லி. பார்வதி ஸ்மைல்: லவ் யூ பேபி. நித்யா: லவ் யூ ஸோ மச் பேபி, அண்ட் ஹவ் இஸ் கோயிங் ஆன் யுவர் ஜாப்? பார்வதி: சூப்பராக போகுது. ஹவ் இஸ் கோயிங் ஆன் யுவர் ஜாப் பேபி? நித்யா: சூப்பராக போகுது பேபி. பார்வதி: அண்ணா, டெல்லி வரும்போது உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்குது, அதை நான் நேரில் தான் சொல்வேன். தட்ஸ் இட் பேபி, நோ மோர். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.